தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது டிஸ்கிரபன்சி லெட்டர் அப்படின்னு ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ டிஸ்கிரபன்சி லெட்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எதனால் வந்து வருது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவே லென்த்தாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவேன். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எப்படி திரும்பி ரீ அப்ளை பண்ணுறது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்தான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் நான் வந்து பேன் கார்டு அந்த வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் ட்ராக்கிங் ஆப்ஷனில் ஸோ என்னுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஓகேவா, நம்ம அப்ளை பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து இங்கே வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வி ஹவ் ரிசீவ் த டாக்குமெண்ட் இன் ரிப்ளை டு த டிஸ்கிரபன்சி லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதனால் வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து தவறு பண்ணியிருப்போம். ஸோ அந்தமாரி மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஸோ இந்தமாரி ஆப்ஷன் வந்து காமிச்சதுன்னா இந்த ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு அட்ரஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் அட்ரஸாக என்ன அப்ளை பண்ணும்போது கொடுத்தோமோ அந்த அட்ரஸுக்கு ஒரு லெட்டராக வரும். அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும், அகைன் வந்து அந்த மிஸ்டேக் எப்படி வந்து நம்ம ரீகரெக்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மிஸ்டேக் தந்திருக்காங்க அப்படின்னா, அப்ளிகன்ட் நேம் ஃபாதர் நேம் இது ரெண்டும் தப்பாக இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அப்ளிகன்ட் நேம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இ பேன் வந்து வச்சிருந்தேன். ஸோ அதை வந்து பிசிக்கல் பேனாக நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இ பேனில் ஒரு நேம் இருந்தது, ஆனால் அந்த நேமை நான் கண்டுக்கவே இல்லை. ஸோ நான் பிசிக்கல் பேனாக அப்ளை பண்ணும்போது நான் இஷ்டத்துக்குன்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ரெண்டு நேமும் மேட்ச் ஆகலை அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. அந்த மாதிரி ஃபாதர் நேமும் அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கான ஆதாரத்தை நீங்கள் திரும்பி எங்களுக்கு அனுப்புங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவேன்னு சொன்னால, ஸோ அந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் ஒரு ஃபார்ம் மாரி ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க அட்ரஸுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக, ஓகேவா. ஸோ அதுதான் இந்த அட்ரஸில் வந்து தந்திருப்பாங்க. ஸோ ஆனால் ஃபிசிக்கலாக வந்து நம்ம சென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஆன்லைன்லேயே எப்படி அப்ளை பண்ணி இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதை வந்து ரீ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து தந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் மிஸ்டேக் வந்து வருது, உங்களுக்கு வந்து அட்ரஸ் கூட மிஸ்டேக்காக வரலாம். ஸோ அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கூட மிஸ்டேக்காக வரலாம். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதோட இந்த பேஜ் வந்துட்டு லீவ் ஆகிடலாம். இதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே கண்டுக்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த லெட்டர் மட்டும் நம்மளுக்கு வீட்டுக்கு வரும், அது மட்டும் வந்துட்டு போயிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு யூஸும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதில் இந்தமாரி வந்து ரிசீவ் ஆகும்னு சொன்னால, ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ரிசோல்யூஷன் ஆஃப் அபவ் மென்ஷன் டிஸ்கிரபன்சி மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தமாரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸில் வி ஹவ் ரிசீவ் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்க ஆப்ஷன் வந்துருக்குல்ல. ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த கீழே இருக்க ஆப்ஷன் வரும், ஓகேவா. உங்களுக்கு வந்து டிஸ்கிரபன்சி மெசேஜ் வந்துட்டு அந்த நாளிலே இந்த கீ இருக்க ஆப்ஷன் வந்து வராது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்தமாதிரி ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும்போது அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ இருக்க ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த கீ இருக்க ஆப்ஷன் ஷோ ஆகும், அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு டூ டேஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அந்தமாதிரி வந்து காமிக்கும். வந்து காமிச்சிருச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் வந்து ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணுற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்னு இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து எதுக்காக வரும் அப்படின்னா, நம்ம வந்து இ பேன்லேருந்து பிசிக்கல் பேன் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா தான் இந்த ஒரு டிஸ்கிரபன்சி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும், ஓகேவா. ஸோ இதுவே நம்ம நியூவாக ஒரு பேன் வந்து அப்ளை பண்ணுறோம், இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணும்போதே இந்த டிஸ்கிரபன்சி லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும், ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இ பேனை தான் பிசிக்கல் பேனாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது. அதனால தான் இந்த மூணாவது ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் புதுசாக அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், இல்லைனா என்னமாரி நீங்கள் இ பேனை பிசிக்கல் பேனை அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த மூணாவது ஆப்ஷன். இப்போ நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும், ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணியிருப்போம்ல, அந்தமாரி அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இதில் ஒரு சில சேஞ்ச் மட்டும் இருக்கும், அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது அவங்க டிஸ்கிரபன்சி என்ன வந்து தப்புன்னு சொல்லியிருந்தாங்களோ அதை வந்து இங்கே பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ வந்து எனக்கு நேம் வந்து மிஸ்டேக் வந்தது, அந்த நேம் வந்து இங்கே நான் கரெக்டாக பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து கேட்பாங்க, இமெயில் வந்து வேறு இமெயில் வந்து கொடுங்க. ஸோ முன்னாடி அப்ளை பண்ண இமெயில் வந்து தர தேவை, ஓகேவா. வேறு இமெயில் வந்து தந்துடுங்க. நம்பர், ஆதார் கார்டு எல்லாமே சேமாக தான் இருக்கும், எல்லாத்தையும் சேமாகவே கொடுத்துருங்க. சேமாக கொடுத்துட்டு அகைன் வந்து அப்ளை பண்ணணும். அகைன் வந்து 107 ரூபா வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ முன்னாடி கட்டின 107 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அவ்வளோதான். ஸோ அகைன் வந்து நம்ம 107 ருபீஸ் வந்து பே பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த ஸ்டெப்பு. நீங்கள் வந்து இப்படியே தான் அப்ளை பண்ணணும். அகைன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகும். ஸோ முன்னாடி பண்ண மிஸ்டேக்கே இங்கே பண்ணாமல் அகைன் 1 and 7 rupees வந்து பே பண்ணணும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள், ஸோ காப்பி ஆஃப் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள், அந்தமாரி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் அகைன் அப்லோட் பண்ணுறீங்களே, அகைன் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, ஏன்னா வெப்சைட் வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். அதனால் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரூஃப் வந்து கேட்க மாட்டாங்க. அதை தான் நம்ம மோஸ்ட்லி சப்மிட் பண்ணியிருப்போம், அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே தெரியும், அந்த ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து கேட்காது. ஸோ அந்தமாரி நம்ம ஃபோட்டோ வந்து கேட்கும்னு நினைக்கிறேன், ஃபோட்டோ மட்டும்தான் கேட்கும். ஸோ மிச்சம் ரிமைனிங் இருக்க எந்த ஒரு ஆப்ஷனுமே அது வந்து கேட்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபார்மில் மிஸ்டேக் இருந்தால் தான் இப்போ திரும்பி அதே ரீஅப்ளை பண்ணுறோம். அதனால் இது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். 7 rupees வந்து பே பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் தெரியும்ல. ஸோ அந்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அகைன் வந்து ஒரு அப்ளை பண்ணியிருந்தேன், ரீஅப்ளை. இப்போ உங்ககிட்ட சொன்ன மெத்தட் தான் நானுமே பண்ணியிருந்தேன். ஸோ இமெயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண, மிச்சம் எல்லாத்தையுமே சேமாக தான் கொடுத்தேன். அந்தமாரி எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே கேட்கல. ஸோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ண ப்ரூஃபே அது வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு, சரியா? ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. அதில் வந்து ஒரு டோக்கன் நம்பர் வந்து எனக்கு புதுசாக கிடச்சதில்ல, அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து என்ன தந்திருக்காங்க பாருங்கள். யுவர் அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேன் கார்டு ஆர் சேஞ்சஸ் அண்டர் ப்ராசஸ் அட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அண்டர் ப்ராசஸ் அட் என்எஸ்டிஎல் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது வந்து என்எஸ்டிஎல் காமிக்கல, டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரீஅப்ளை பண்ணியிருக்கோன்றதால இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகும். இவங்க வந்து வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா தான் என்எஸ்டிஎலுக்கு போகும். ஸோ இதுவே நம்ம புதுசாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி வந்திருக்கும், என்எஸ்டிஎல் தான் வந்திருக்கும். அண்டர் ப்ராசஸஸ் என்எஸ்டிஎல் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணால் தான் இன்கம் டேக்ஸுக்கு போகும். ஆனால் இது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு தான் காமிக்கும். இவங்க வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த என்எஸ்டிஎலுக்கு வந்து இது வந்து ஃபார்ம் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்ம மேலே அப்ளை பண்ணுறது மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 month அப்படியே விட்டுருங்க, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் எதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்து பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் அகைன் வந்து பண்ணாதீங்க, ரீஅப்ளை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ யூடியூப்பில் ஒரு சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க, அதை பார்த்துமே தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஸோ அதை அப்ளை பண்ணி தான் எனக்குமே மிஸ்டேக் வந்தது, ஓகேவா? ஸோ அதனால் என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னாலும் தரமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.